இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட் யார்கிட்டேருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, மதராசி விலாக் அவர்கிட்டருந்து வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து மூணு சைடாக வந்து அப்ளை பண்ணோம், ஃப்ரண்ட்டு அப்புறம் ரெண்டு சைடில் வந்து நம்ம வந்து இதை அப்ளை பண்ண போகிறோம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட போகிறோம். இந்த ப்ராடக்ட் வந்து யார்கிட்டருந்து வந்திருக்கு, இது உள்ள என்ன இருக்குது, அதை பற்றி ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு, நம்ம அட்ரஸ் நம்ம பேரெலாம் இருக்குது. இது யார்கிட்டருந்து வந்திருக்கு பார்த்திங்கன்னா, மதராசி பிளாக் அவர்கிட்டருந்து வந்திருக்கு. அவரை பற்றி உங்களுக்கு தெரியும், அப்படி தெரியலன்னா கீழே வந்து அவர் சேனலோட லிங்க் தரேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து அன்பாக்சிங் பண்ணுவோம். நம்ம வந்து அவர்கிட்ட கேட்டோம் ப்ராடக்ட், உங்கள் ப்ராடக்ட் வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து உடனே வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து அனுப்புகிறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து எனக்கு ப்ராடக்ட்டை வந்து அனுப்பிட்டாங்க. இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து நான் அந்த காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து லிங்க்கில் தரேன். இந்த ப்ராடக்ட்டை பற்றி வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், இது எப்படி இருக்குது என்னன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ப்ரோ வந்து ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தார், அதுக்காக தான் நான் இந்த ப்ராடக்ட் வந்து ரிவ்யூக்கே கேட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ப்ராண்டை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து டஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மண் வந்து அப்சர்வ் பண்ணோம், அதான் ஒட்டோன்னு சொல்லியிருந்தார். அதனாலே நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரிவ்யூக்கு கேட்டிருந்தேன். அது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செயின் கிளீனர் ஒன்று, செயின் லூப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்ப்போம். நம்மளுக்கு வந்து செயின் லூப், செயின் கிளீனர் ரெண்டு வந்திருக்கு. இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செயின் கிளீனரோடது வந்து 130 ரூபா வருது, அடுத்து செயின் லூப் வந்து நம்மளுக்கு வந்து 150 ரூபா வருது. ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா 280 ரூபா. ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா மற்ற ப்ராண்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு 50 ரூபாலேருந்து 70 ரூபா கிட்ட வந்து கம்மியாக வருது உங்களுக்கு. இது வந்து இது முற்றிலும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இந்தியா மேட், அப்புறம் தமிழ்நாட்டை சார்ந்தது. அப்புறம் இதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு, அடுத்து வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்குது என்னென்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த கவரை வந்து பிரிச்சிடலாம். கவரை பிரித்தாச்சு. கிளீனர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாசல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சின்னதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து அந்த செயின் கார்டெலாம் வரும், அப்போ வந்து உள்ளே இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது சொல்கிறேன் ஏன் பெருசாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்னு, நான் அவர்கிட்டையும் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த நாசல் வந்து சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது. பேர் மென்ஷன் பண்ணியிருக்கு, மத்ராஸ் மோட்டார்ஸ். ஐயை காணும், நான் சொல்லியிருந்தார் ஐ போட்டுந்தான் மதராசி மோட்டார்னு, ஆனால் இதில் ஐயை காணும். சரி, இது எவ்வளோ எம்எல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 120 ml தராங்க. 120 ml கிளீனர், 120 ml லூப் ரெண்டு தராங்க, ரெண்டும் 120 ml தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 120 ml தான் வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து ஒரு காம்போ மாதிரி வந்து சேல் பண்ணுறாங்க 280 ரூபாய்க்கு. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரெஷ்ஷும் வந்து கூட ஆட் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அது தெரிஞ்சால் நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி பார்ப்போம் கையில் அது எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக லிக்விட் மாதிரி இருக்க மாதிரி இருக்குது, அப்புறம் நீங்கள் தேக்க தேக்க பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு ஜெல் மாதிரி மாறுது உங்களுக்கு, அது தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து தேக்க தேக்க பார்த்தீங்கன்னா அதான் ஹீட் ஆக ஆக ஒரு மாதிரி ஜெல் மாதிரி ஆகுது, நல்லா பிசு பிசுன்னு தான் இருக்குது, நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நல்லா தேக்க தேக்க பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஹீட் ஆக ஆக வந்து மெல்ட் ஆகி அப்படியே வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆகுது. கையில் பண்ணும்போது நல்லா அந்த ஃபீல் தெரியுது உங்களுக்கு. அடுத்து வந்து நம்ம பைக்கில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதுதான் அந்த லூப். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் டெஸ்ட் பண்ணுவோம், அன்பாக்சிங் பண்ணியாச்சு, அடுத்து ரிவ்யூ பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம வந்து வெளியில் வந்தாச்சு. இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து கிளீனர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு அடுத்து வந்து நம்ம செயின் லூப் பண்ணுவோம். சாரி, போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வண்டியை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளீனர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் வீலை ரொட்டேட் பண்ணி க்ளீன் பண்ண பாருங்கள்.
ஓரளவு ப்ராக்டிஸ் இருக்கவங்க மட்டும் பண்ணுங்கள், ஏன்னா சேஃபாக பண்ணோம் இல்லை அந்த செயின்ஸ் பேக்கெட்டில் கை மாட்டிச்சுன்னா கொஞ்சம் இதுதான். அதனால் ஸ்டார்ட் பண்ணாமல் பண்ணுறது ஓரளவு நல்லதுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளீனர் யூஸ் பண்ணி வந்து க்ளீன் பண்ணலாம். ட்ராஸ் மோட்டார் க்ளீனர், நான் வந்து அந்த நாசல் சொல்லியிருந்தால கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும், அது ஏன்னு வந்து இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நாசல் பெருசாக இருந்தால் ஏன் நல்லாயிருக்கும்ன்ட்டு. இது எப்படி க்ளீனர் வந்து அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டு பேக்கு அப்புறம் சைடு மூணு சைடும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அப்ளை பண்ணுங்கள். நல்லா செயினில் வந்து படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு, நீ உங்ககிட்ட அந்த செயின் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா ஒரு டூத் ப்ரெஷ் இது இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு நம்ம எப்படி அப்ளை பண்ணுமோ ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு அந்த மூணு சைடும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷை வந்து நீங்கள் வச்சா போதும். லைட்டாக நீங்கள் கையில் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த வீலை ரொட்டேட் பண்ணிட்டு இதே மாதிரி நீங்கள் வச்சா போதும், அதுவே க்ளீன் ஆகிடும் உங்களுக்கு ஃபுல்லாக. நீங்கள் வந்து அந்த மூணு சைடும் மாற்றி மாற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டான இன்டர்வல் ஒரு முந்நூறுலேருந்து 500 இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் வந்து செயினை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா, க்ளீன் பண்ணி லூப் பண்ணி அந்த செயின்ஸ் ப்ராக்கெட் லைஃப் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வரும். நீங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணாமல் விட்டிங்கன்னா செயின்ஸ் ப்ராக்கெட் லைஃப் வந்து கம்மி. சில பேர் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் விடும்போது தான் செயினுக்கு வந்து க்ளீன் பண்ணி லூப் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இதை வீட்டில் வாங்கி வச்சுட்டு ஒரு 300 500 இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிங்கன்னா செயின் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து அதில் வந்து எந்த ஒரு டஸ்ட் எதுவுமே இல்லாமல் நீங்கள் லூப் பண்ணால் தான் லூப் வந்து நல்லா இதாகும். ஏற்கனவே இருந்த டஸ்ட் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் லூப் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு. திருப்பி வந்து ப்ரெஷ் எடுத்து ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு இந்த மூணு சைடும் பார்த்திங்கன்னா அப்படி லைட்டாக வச்சாலே போதும், வீலர் ரொட்டேட் ஆக பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா க்ளீனாகும். லூப் அப்ளை பண்ணுறது முக்கியம் இல்லை, இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தான் அப்ளை பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் லூப் பண்ணது வேஸ்ட்டு தான். பார்த்தீங்கன்னா ரெயின் டைம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லூப் பண்ணுங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா மண் டஸ்ட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒட்டி சீக்கிரமாகவே அதுவே ஸ்பாயில் ஆகிரும். அதனால் ரெயின் டைமில் வந்து ஆயில் யூஸ் பண்ணுறது பெட்டரு. ப்ரோ வந்து இது வந்து அந்தளவு ஒட்டாதுன்னாங்க, அதனால் நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறோம். அடுத்து ஒரு வேஸ்ட்டு கிளாத் எடுத்து செயினில் போடுற மாதிரி அப்படியே வச்சு அதில் இருக்க டஸ்ட்டு அந்த மண் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த கிளாத்தில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த டஸ்ட்டு எல்லாம் கலெக்ட் ஆகுது. அப்படியே அந்த ஒயிட் கலர் கிளாத்து வந்து அப்படியே பிளாக் கலராக மாறுது. நல்லா வந்து இன்னொரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து செயினை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு மூணு சைடும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணணும். இப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு, இன்னொரு வாட்டி கிளாத்தை வச்சு துடச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து வண்டியை ஆஃப் பண்ணிட்டு கையிலே வந்து வீலர் ரொட்டேட் பண்ணி ஃபுல்லாக வந்து செயினை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து செயினை வந்து க்ளீன் பண்ணியாச்சு, பார்த்தாலே தெரியும். இப்போ அந்த செயின்ஸ் பேக்கெட்டில் இருக்க மற்ற அழுக்கையும் வந்து நம்ம லைட்டாக துடச்சிக்கலாம். செயின் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் ஆச்சு. நம்ம வந்து போன லாஸ்ட் ஆர்ட்ஸ் லூபு அதில் இருந்த டஸ்ட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்படி க்ளீனர் அப்ளை பண்ணுமோ அதே மாதிரி வந்து லூப் அப்ளை பண்ண போகிறோம். அது வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பண்ணும் போது அப்படி இவங்களால் இதுமாதிரி பண்ண முடியலன்னா பரவாயில்ல, வீலை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செயின் லூப் அப்ளை பண்ண போகிறோம். எப்படி க்ளீனர் அப்ளை பண்ணணுமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு மூணு சைடு வந்து இந்த செயின் லூப் வந்து அப்ளை பண்ணணும். ஈவனாக எல்லா சைடும் படுற மாதிரி வந்து அடிச்சுங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு. அதான் நம்ம எப்படி க்ளீனர் அப்ளை பண்ணணுமோ மூணு சைடு அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து செயின் லூப்பே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுமாதிரி செயின் லூப் வந்து ரொம்ப வந்து அடிக்காதீங்க, ஓரளவு கரெக்டாக அதான் செயினில் வந்து ஃபுல்லாக எல்லா சைடும் பட்டிருக்க மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப ஓவராக அப்படியே அடித்து கொலைன்னு ஆக்கி விட்றாதீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மண் இதெல்லாம் டஸ்ட்டெலாம் வந்து ஓவராக வந்து டெபாசிட் ஆகும் செயினில். அப்போ வந்து செயின்ஸ் ப்ராக்கெட் வந்து சீக்கிரமாக போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்த நாசில் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, ஏன் வந்து சின்னதாக கொடுத்துருவாங்க பெருசாக கொடுத்தா நல்லாயிருக்கும்ன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து ஓப்பனாக இருக்குது, அதில் அடிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. சில இதில் பார்த்தீங்கன்னா இந்த செயின்ஸ் ப்ராக்கெட்டுக்கு வந்து கார்டெலாம் இருக்கும், அப்போ பார்த்தீங்கன்னா இதை உள்ளே விட்டு அடிக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தாலும் தெரியல, வீல் கிட்ட போய் நம்ம அடிக்க வேண்டியதாக இருக்குது, வீல் வந்து கையில் படும், சில நேரம் செயின்ஸ் ப்ராக்கெட்லேயே நம்ம கை பாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து அவர்கிட்ட சொல்லலாம் இந்த நாசல் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னல் நாசல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போ ஓகே தான், குறை எதுவும் சொல்ல முடியாது, அந்த நாசல் மட்டும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்.
அவனும் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லா சைடும் ஈவனாக அடிச்சாச்சு. அடுத்து அவர் சொன்னது தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். மண் எதுவும் ஒட்டாதுன்னாங்க, அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு வந்துட்டு மண் எதாவது ஒட்டுதா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தாலே தெரிஞ்சுங்க நல்லா அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து நல்லா இருக்குது. இப்போ பார்த்தோன்னா செயின் லூப் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. செயின் க்ளீன் பண்ணி செயின் லூப் வந்து பண்ணியாச்சு, ப்ராப்பராக பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்ச தூரம் ரைட் பண்ணிட்டு வந்தாச்சு. கேமராவில் சார்ஜ் இல்லைனால நம்ம அந்த ஓட்டின வந்து எடுக்க முடில. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டு இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்லேயே உங்களுக்கு தெரியுதா, அந்த இது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருந்தது. இப்போ நம்ம அந்த தொட்டு பார்த்தா அந்த ஸ்டிக்கு தெரிது பாருங்க, என் கையில் தெரியுதா எந்தளவுக்கு உங்களுக்கு அது தெரியுது தெரில, நான் தொட்டு காட்டுறேன். நல்லா பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து ஸ்டிக்கியாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மண் வந்து அவர் சொன்ன மாதிரி அந்தளவு ஓட்டலை, லைட்டாக ஓட்டியிருக்கு அந்தளவு ஓட்டலை. இதே மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஓரளவு பெட்டராக இருக்குதுன்னு தான் சொல்லணும். அவர் சொன்ன மாதிரியே மண் வந்து அந்தளவு ஓட்டலை. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்க கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர்லாம் தரேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துட்டு இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.